அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெரி ஹாப்பி Thursday. இன்னைக்கு நிறைய இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்ஸ் இருக்கு. குறிப்பாக ஜியோவுடைய ப்ரீபெய்ட் பிளான்ஸில் எது ட்ரெண்டிங் பிளான் அப்படின்னு ஒன்று ரிவீலாக இருக்குது. அது என்னன்னு பார்த்துடலாம். OnePlus Nord 2T இந்த பேரில் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆகுது. ஃபீச்சர்ஸும் ரிவீலாக இருக்குது, அதுவும் பார்த்துடலாம். கூடவே OnePlus Nord CE 2 இதோட லான்ச் டேட் தெரிய வந்திருக்கு. Realme 9 இது ரீபிராண்டட் ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கும் தெரியுது. எல்லாமே பார்த்துடலாம். டெக் நியூஸ் நம்பர் 744ல் இன்றைக்கும் பேடிஎம் கான்டெஸ்ட்டுக்கு டீட்டெயில்ஸ் எப்போ மாதிரி உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலில் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் என் பேர் வானா, இது டெக்னிக்கல் சேனல். அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். வாட்ஸ்அப் iOS யூசர்ஸ்க்கு ரெண்டு புது ஃபீச்சர்ஸ் வந்து இப்போ ரோல் அவுட் பண்ணியிருக்காங்க. ஒன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாய்ஸ் மெசேஜில், இன்னொன்று வந்து ஃபோக்கஸ் மோட் அப்படின்னு. வாய்ஸ் மெசேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெக்கார்ட் பண்ணும்போது வந்து பாஸ் அண்ட் ரெஸ்யூம் அப்படின்னு ரெண்டு புது பட்டன் கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி வாய்ஸ் மெசேஜ் நம்ம ரெக்கார்ட் பண்ணும்போது கூட என்ன ரெக்கார்ட் பண்ணியிருக்கோன்னு கேட்கலாம், டெலீட் பண்ணலாம், அந்த ஆப்ஷன்லாம் இருந்தது. ஆனால் இப்போ பாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போதே ஸ்டாப் பண்ணிவிட்டு கரெக்டாக ரெக்கார்ட் பண்ணியிருக்குமா அப்படின்னு சொல்லி ரெஸ்யூம் பண்ணி திரும்ப கண்டினியூ பண்ணலாம். ஸோ இந்த ஃபீச்சர் வந்து இப்போ iOS யூசர்ஸ்க்கு அவைலபிளாக இருக்குது. Again focus mode, அதாவது நீங்கள் ஏதாவது ஒர்க் பண்ணுறீங்க, உங்களுக்கு அன்னெசரியாக வாட்ஸ்அப்லேருந்து நோட்டிஃபிகேஷன் வரக்கூடாது அப்படின்னா இந்த ஃபோக்கஸ் மோடை நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். அகைன் இதையும் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா செலக்டட் குரூப்ஸ், செலக்டட் கான்டாக்ட்ஸ்லேருந்து நோட்டிஃபிகேஷன் வந்தால் மட்டும் போதும் ஃபோக்கஸ் மோடில் அப்படிங்கிற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கிற ஆப்ஷனும் அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த ரெண்டு புது ஃபீச்சரும் இப்போ iOS யூசர்ஸ்க்கு அவைலபிளாக இருக்குது. டாடா ஸ்கை 15 வருஷம் கழிச்சு இந்த கம்பெனியோடைய பேரை வந்து இப்போ டாடா பிளே அப்படின்னு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இவங்க ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு டிடிஹெச் கம்பெனியாக தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆனால் இப்போ வந்து டிடிஹெச்சை விட அதிகமாக எல்லாரும் வந்து வாட்ச் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் தான். பிஞ்ச் வாட்சிங் ஓடிடி வந்து இதில் ஆட் ஆன் ஆகிருக்கிறதுனால வந்து டாடா ப்ளே அப்படிங்கிறது இப்போ சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ டாடா ப்ளேயில் வந்து இன்னும் சில அடிஷன்ஸும் வரும் அப்படின்னு தெரியுது. அது மட்டும் இல்லை, டாடா ஸ்கை யூசர்ஸ்க்கு பிக் ரிலீஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நெட்ஃப்ளிக்ஸும் அதில் அவைலபிளாக இருக்குது. அதோட இன்றைக்கி வந்து நெட்ஃப்ளிக்ஸில் புது பேக்கேஜஸும் இவங்க ரிவீல் பண்ணுற மாதிரி தெரியுது. மேபி ஏதாவது காம்போ பேக் அப்படிங்கிற மாதிரி. ஸோ டாடா ஸ்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனிமேல் டாடா ப்ளே இந்த பேரில் தான் அவைலபிளாக இருக்கும். ஸ்னாப்சாட் ஆப் குளோபலாக நிறைய பேர் யூஸ் பண்ணாலும் இந்தியன் யூசர்ஸ் தான் இதில் அதிகமான ஃபீச்சர்ஸ் வந்து என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்னாப்சாட் அண்ட் ஓப்போ, விவோ இவங்களோட கொலாபரேஷன் தான். இவங்க கூட கொலாப் பண்ணும்போது ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணும்போதே வந்து புது புது ஃபீச்சர்ஸ் இன்டெகிரேட் பண்ணி தராங்க. அதோட நேற்று 73rd ரிப்பப்ளிக் டேனால் வந்து நிறைய ஜியோ ஃபில்டர்ஸ், ஸ்பெஷல் லென்சஸ், அதோட புது புது ஸ்டிக்கர்ஸ்னு புது ஃபீச்சர்ஸ் நிறைய ஸ்னாப்சாட்டில் கொடுத்துருக்காங்க. OnePlus Nord CE 2 இதோட லான்ச் டீசர் அண்ட் லான்ச் டேட் ரிவீலாக இருக்குது. லான்ச் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா February 11, 2022 இது லான்ச் ஆகுது. அகைன் இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஆல்ரெடி லான்ச் ஆயிருந்த Nord CE இல்லையா, அதோட சக்ஸஸராக லான்ச் பண்ணுறாங்க. Nord CE Snapdragon 750ல் கொடுத்துருந்தாங்க. பட் சக்ஸஸர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா MediaTek Dimensity 900ல் இது லான்ச் ஆகுது. கூடவே AMOLED பேனல், 90Hz ரெஃப்ரெஷ் ரேட், 64 மெகா பிக்சல் ட்ரிபிள் கேமரா, 65W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு இந்த ஃபீச்சர்ஸோட February 11 அன்னைக்கு இது லான்ச் ஆகுது. அதோட OnePlus உடைய Nord சீரீஸில் இன்னொரு ஸ்மார்ட் ஃபோனும் வந்து இங்கே ரிவீலாக இருக்குது. OnePlus Nord 2க்கு சக்ஸஸர் OnePlus Nord 2T. எஸ், இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் MediaTek Dimensity தான் இங்கே ரிவீலாக இருக்குது. Nord 2 அப்படின்னு பார்த்தீங்கன்னா MediaTek Dimensity 1200ல் கொடுத்துருந்தாங்க. அதே இது வந்து MediaTek Dimensity 1300 அப்படிங்கிற மாதிரி இங்கே ரிவீலாக இருக்குது. மற்ற ஃபீச்சர்ஸ் இங்கே தெரிய வந்திருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா AMOLED பேனல், 90Hz ரெஃப்ரெஷ் ரேட், 50 மெகா பிக்சல் ட்ரிபிள் கேமரா அப்படின்னு இந்த ஃபீச்சர்ஸ் கூடவே வந்து கொஞ்சம் ஷாக்கிங்காக 80W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ OnePlus Nord 2 அப்படின்னு சொல்லும் போதே நமக்கு பயமாக இருக்குது. இங்கே Nord 2T வந்து 80W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோடு இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ Nord சீரிஸ் கீழே இன்னொரு ஸ்மார்ட் ஃபோனும் வரப்போகுது. Realme யூசர்ஸ் ஆர் Realme ஃபேன்ஸ் உங்களுக்கு வந்து ஒரு குட் நியூஸ் அண்ட் பேட் நியூஸ் அப்படின்னு சொல்லலாம். குட் நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Realme பேடுக்கு வந்து Android 12 அப்டேட் வந்து இப்போ பிராண்ட் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. முதல்ல வந்து Android 12 அப்டேட் வராது Realme Pad யூசர்ஸ்க்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ Android 12 அப்டேட் வந்து Q3 2022ல் நாங்கள் ரோல் அவுட் பண்ணுவோம் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது கூடவே 3 இயர்ஸ்க்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் இருக்கும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு அப்டேட் தான் Android 12 வரைக்கும் உங்களுக்கு அப்டேட் வரும் Realme Pad யூசர்ஸ்க்கு. பேட் நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Realme 9 சீரீஸ் இதில் வந்து Realme 9 வந்து ஒரு ரீபிராண்டட் ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தகவல் வெளியே இருக்குது. இது எவ்வளோ தூரம் உண்மை அப்படின்னு தெரியல. ஏன்னா ரீசெண்டாக இந்த மாடல் நம்பரோட ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து FCCயில் லிஸ்டிங்காக இருக்குது. அங்கே ஃபீச்சர்ஸ் சில இன்ஃபர்மேஷன் ரிவீல் ஆனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா Realme 8ஐ வந்து இவங்க ரீபிராண்ட் பண்ணலாம், ஈவன் அவுட்லுக் கூட இவங்க ரீபிராண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் தெரிய. வந்திருக்கு. அகைன் இப்போ Realme 9 series உடைய லான்ச் அப்படினு பாத்தீங்கன்னா குளோபல் லான்ச் யூரோப்ல இவங்க லான்ச் பண்றாங்க. சோ இது குளோபல் அதாவது யூரோப்ல Realme 8 ஐ இவங்க Realme 9 னு ரீபிராண்ட் பண்ண போறாங்களா இல்ல இந்தியாலயும் ரீபிராண்ட் பண்ணி கொண்டு வர போறாங்களா நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். Samsung Galaxy S22 series இதோட லான்ச் டீசர் ஆர் லான்ச் டேட் டைம் எல்லாமே வந்து ரிவீல் பண்ணிருக்காங்க. February 9th அன்னைக்கு இது லான்ச் ஆற மாதிரி வந்து unpack event உடைய லான்ச் டீசர் ரிவீல் ஆயிருக்கு. அது மட்டும் இல்ல இங்க S22 Ultra அப்படினு பாத்தீங்கன்னா நோட் ரீப்ளேஸ் பண்றாங்க. 108 மெகாபிக்சலோட வருது. அதே S22 and 22 Plus இந்த ஸ்மார்ட்போன் உடைய அவுட்லுக் இப்ப ரிவீல் ஆயிருக்கு. இது வந்து 50 மெகாபிக்சல் அப்படிங்கற மாதிரி தெரியுது. அவுட்லுக் டிசைன் அப்படினு பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் S21 எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் கேமரா மாடியூலோட S22 S22 Plus S22 Ultra மூணு ஸ்மார்ட்போன் லான்ச் ஆகுது. இப்போ இந்தியால Reno 7 series February 4th அன்னைக்கு லான்ச் பண்றதா ஆல்ரெடி பாத்திருந்தோம். ரெண்டு ஸ்மார்ட்போன் Reno 7 and 7 Pro. இதுல Reno 7 அப்படினு பாத்தீங்கன்னா வந்து ரீடெய்லர் வெப்சைட்ல வந்து இவங்க போஸ்ட் பண்ணி இதோட பிரைஸ் ரிவீல் ஆயிருக்கு. 7 அப்படினு பாத்தீங்கன்னா Snapdragon 778 இவங்க லான்ச் பண்ண போறாங்க. இந்த சிப்செட்டோட ஒரு கேமரா சென்ட்ரிக் டிவைஸா இது 31490க்கு இந்தியால லான்ச் ஆகலாம் அப்படினு தெரியுது. அதே 7 Pro அப்படினு பாத்தீங்கன்னா approximately 42000 கிட்ட லான்ச் ஆகலாம் அப்படிங்கற மாதிரி பிரைसेस இப்போ ரிவீல் ஆயிருக்கு. சோ Oppo உடைய Reno 7 series இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல தான் இந்தியால வர போகுது. Jio உடைய ப்ரீபெய்ட் பிளான் பிரைஸ் ஹைக் அப்புறம் வந்து இப்போ ட்ரெண்டிங்கா இருக்கக்கூடிய ப்ரீபெய்ட் பிளான் அப்படினு பாத்தீங்கன்னா வந்து Jio உடைய 419 rupees ப்ரீபெய்ட் பிளான் தான் நிறைய பேர் இந்த பிளானை தான் ஆப் பண்றதா வந்து Jio உடைய ட்ரெண்டிங் பிளான் இந்த பேர்ல வந்து இது அவேலபிளா இருக்கு. சோ இதுல ஆஃபர்ஸ் அப்படினு பாத்தீங்கன்னா வந்து டெய்லி 3GB டேட்டா இவங்க கொடுக்குறாங்க. கூடவே 28 days validity 100 SMS அதோட வந்து Jio Cinema Jio TV னு இதையும் access பண்ற மாதிரி இந்த features ஓட வந்து rupees 419 prepaid plan அப்படினு பாத்தீங்கன்னா வந்து trending plan அதாவது அதிகமா recharge ஆற plan அப்படிங்கற மாதிரி Jio reveal பண்ணிருக்காங்க. Samsung Galaxy A52S Snapdragon 778 ல வந்து excellent features ஓட இவங்க launch பண்ணிருந்தாங்க. பட் price அப்படினு பாத்தீங்கன்னா வந்து ரொம்பவே அதிகமா இந்தியால launch பண்ணிருந்தாங்க. பட் இப்போ இந்த ஸ்மார்ட்போன் அப்படினு பாத்தீங்கன்னா வந்து ஆஃப்லைன் ஸ்டோர்ஸ்ல வந்து பிக் ஆஃபர்ல அவேலபிளா இருக்கு. லான்ச் பிரைஸ்ல இருந்து வந்து 5000 ரூபாய் வந்து இப்போ குறைச்சிருக்காங்க. சோ இதோட பேஸ் வேரியன்ட் 6GB 128 அப்படினு பாத்தீங்கன்னா 30999 க்கு 8GB 128GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் வந்து 32999 க்கு இப்போ ஆஃப்லைன்ல அவேலபிளா இருக்கு. அதே ஆன்லைன் அப்படினு பாத்தீங்கன்னா லான்ச் பிரைஸ்ல இருந்து அப்படியே தான் இருக்கு. பட் ஆஃப்லைன்ல இந்த பிரைसेसல நீங்க பர்சேஸ் பண்ண முடியும். Motorola ஆல்ரெடி அவங்களுடைய flagship device X30 or H30 இந்த ஸ்மார்ட்போன் வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. பட் இப்போ இன்னொரு flagship device வந்து 2022 அதாவது ஜூலைக்குள்ள இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படினு தெரியுது. இந்த ஸ்மார்ட்போன் 200 மெகாபிக்சல்ல இவங்க கொண்டு வரலாம். இது வந்து Motorola உடைய Frontier இந்த கோட் நேம் கீழ தான் இவங்க ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல இந்த டிவைஸ் அப்படினு பாத்தீங்கன்னா Snapdragon 8Gen1 இல்லாம இன்னொரு புது சிப்செட் மேபி Snapdragon 8Gen1 Plusல இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படினு தெரியுது. அதோட 144 Hz refresh rate OLED panel 60 megapixel front camera னு இந்த features ஓட outlook அப்படினு பாத்தீங்கன்னா பெரிய பெரிய கேமரா சென்சார்ஸோட பேக் பேனல் ரிவீல் ஆயிருக்கு. H டைப்ல வந்து உங்களுக்கு டிஸ்ப்ளேவும் ரிவீல் ஆயிருக்கு. இந்த அவுட்லுக்கோட Motorola Frontier ஒரு ஸ்மார்ட்போன் வரப்போகுது ஜூலைக்குள்ள. Redmi Note 11 series குளோபல்ல லான்ச் ஆயிடுச்சு. ஸோ இங்கே வந்து சீரீஸ் அப்படின்னு சொல்லும்போது மூணு ஸ்மார்ட்போன் லான்ச் பண்ணியிருக்காங்க. ப்ரைஸ் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே ரிவீல் ஆயிருக்கு. Redmi Note 11 AMOLED panel Snapdragon 680 50 megapixel quad camera 5000 mAh battery னு 13000 price segment க்கு இத லான்ச் பண்ணிருக்காங்க base variant. அதே Redmi Note 11s இந்த ஸ்மார்ட்போன் MediaTek Helio G96 90 Hz refresh rate 108 மெகாபிக்சல் 5000 mAh பேட்டரினு இதோட பிரைஸ் 18000 கிட்ட இவங்க லான்ச் பண்ணிருக்காங்க. Redmi Note 11s மாதிரி Redmi Note 11 Pro 4G அப்படினு பாத்தீங்கன்னா இதுவும் MediaTek Helio G96 தான். பட் 120 Hz refresh rate கொடுத்திருக்காங்க. இதுவும் 108 மெகாபிக்சல் 16 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா பட் 67 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட 17000 பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு இது லான்ச் பண்ணிருக்காங்க பேஸ் வேரியன்ட். அதே Redmi Note 11 Pro 5G அப்படினு பாத்தீங்கன்னா 120 Hz refresh rate AMOLED panel Snapdragon 695 ல 108 மெகாபிக்சல் 67 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு 24000 பிரைஸ் செக்மெண்ட் லான்ச் ஆயிருக்கு. சோ இந்த ஃபீச்சர்ஸோட குளோபல்ல லான்ச் பண்ணிட்டாங்க. சோ இதே ஸ்மார்ட்போன் தான் இந்தியால கொண்டு வராங்களா இல்ல வேற ஃபீச்சர்ஸோட கொண்டு வராங்களா நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அடுத்ததான் இன்னைக்கு Paytm கான்டெஸ்ட்கான கேள்வி என்னன்னு பார்த்தலாம். Tata Sky என்ன பேர்ல ரீநேம் பண்ணிருக்காங்கன்னு இந்த வீடியோல சொல்லியிருந்தேன். அதுதான் இன்னைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலை கீழே #technicals னு எந்த டைம் ஸ்டாம்ப்ல அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்க. வின்னரை நாங்க ரேண்டமா சூஸ் பண்ணுவோம். சோ லாஸ்ட் டைம் இருந்த Paytm டைம் கான்டெஸ்டான கேள்விக்கான பதில் இண்டஸ் OS நிறைய பேர் சரியான பதில் சொல்லிருந்தீங்க. அதுல winner வந்து கார்டின். கங்க்ராச்சுலேஷன். நீங்க ஈமெயில் வழியா எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. தவறாம YouTube லிங்க் அனுப்புங்க. உங்களுக்கு Paytm gift voucher வந்து சேரும். சோ இன்னைக்கு டெக் அப்டேட் வீடியோ கடைசிக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. யூஸ்ஃபுல்லா இருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. இன்னொரு இன்ட்ரஸ்டிங் அப்டேட்ல பார்க்கறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.